ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார், ஐ எம் ஃப்ரீலான்சர். டுடே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோங்க, சரிங்களா? ஸோ பிகினர் யாராவது வந்து ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்றைக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் ஃப்யூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? அது என்ன ஸ்பெஷலான ஒரு வீடியோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து எப்படியாச்சும் மணி மேக் பண்ணிட மாட்டோமா, ஆன்லைன்லேருந்து நம்மளால் மணி மேக் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக மணி மேக் பண்ண முடியும், ஓகேங்களா? அதுக்கு டைம் கொடுக்கணும் நாம், ஓகேங்களா? அதுக்கு நம்ம எவ்வளோ டைம் கொடுக்கணும், எப்படி பேக் ஹண்டில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றதான் ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோவாக இது இருக்க போது. தென் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் சொல்லிடுறேன், ஓகேவா? நம்ம இப்போ டைரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். தென் ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வீடியோக்கு சென்டரில் நான் வந்து சொல்கிறேன், சரியா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு டுடே டாலர் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஓவரலாக நமக்கு $57.44 வந்து நமக்கு இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு. ஒரு பிகினராக இருந்த ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து கேட்பீங்க, உண்மைக்குமே ஃபார் டேவுக்கு வந்து ஒரு $100 ஏர்ன் பண்ண முடியுமா, ஃபார் மந்த்துக்கு $1000 வந்து ஏர்ன் பண்ண முடியுமா, ஃபார் மந்த்துக்கு எப்படி சொல்கிறது ஒரு 3 to 5000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியுமா? ஏகப்பட்ட பேர் ஆட்சன்ஸில் ஏர்ன் பண்ணுற மாதிரி ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறாங்களே யூடியூப்பில், அது உண்மையாக ஃபேக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா, நண்பா இங்கே மோர் தென் 99% வந்து ரியலாக தான் இருக்கும், ஓகேங்களா? உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த அளவுக்கு மணி மேக் பண்ணியிருக்க மாட்டீங்க ஆன்லைனில் வந்து, சரியா? பட் ஒரு ஆட்சன்ஸ் ரிப்போர்ட் வந்து யூடியூப்பில் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அங்கே வந்து ஃபேக்காக இருக்கிறதுக்கு வந்து மோர் தென் ரொம்ப ரேராக இருக்கும், ஓகேங்களா? பட் அவங்களுக்கு வரவே தான் அவங்க ரிப்போர்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க, ஓகேவா? தென் இது எப்படி நான் இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ 1 million சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க ஒரு யூடியூப் சேனல் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், அவங்களுடைய ஆட்சன்ஸோடைய ரிப்போர்ட்டை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும் ஃபார் மந்த்துக்கு மோர் தென் $3,000 to $5,000 ஏர்ன் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க வந்து யாரும் சொல்கிறது கிடையாது, ஓப்பனாக காட்டுறது கிடையாது. ஆனால் இந்த ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் ஒரு ரிப்போர்ட் அவங்க ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்று அவங்களுடைய கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்காக வந்து ரிப்போர்ட்ஸ் வந்து காட்டுவாங்க. கான்செப்ட் புரியுதுங்களா? தென் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட ஒரு சர்வீஸ் இருக்கும், அது வந்து அவங்க வந்து பெட்டராக வந்து பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க, சரிங்களா? ஸோ இந்த ரீசனுக்காக வந்து அவங்க வந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க, சரிங்களா? நாம் வந்து அதுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக அப்படியா, ஓகேங்களா? பிளாகிங்குள்ளே வரீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து பேசிக்கோ சரி, இல்லை ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை இதுக்கு மேலே நீங்கள் வர போகிறீங்கனாலுமே சரி, உங்களுக்கு வந்து இது பண்ணால் கரெக்டாக இருக்கும், இது பண்ணால் தப்பாக இருக்கும், நீ இப்படி ஒர்க் பண்ண இப்படி ஒர்க் பண்ணாதான், இது நம்ம டீச் பண்ணுறோம், ஓகேங்களா? நம்ம சொல்லி கொடுக்குறோம். அது வந்து ஒரு சில இடத்துல வந்து நம்ம பெய்டு சர்வீஸாக ஏற் பண்ணுறோம். ரீசன் என்னென்னா, இந்த இடத்தையுமே நான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லாமே நான் ஸ்டார்டிங் சொன்னதா, இங்கே வந்து ஒன்று கோர்ஸு செல்ஸ் பண்ணுவோம், அப்படி இல்லைனா நம்மளுடைய ஸ்கில்லு ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கான ரெவன்யூ நம்ம வாங்கிக்கிறோம், அவ்வளோதானே தவிர இங்கே யாருமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து ஒரு டீட்டெயில் வந்து கொடுக்கவே மாட்டாங்க. ரியாலிட்டி என்னவோ தெரிஞ்சுக்குங்க, சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் ஃபார் டேக்கு இப்போ நம்ம வந்து ஒரு $57.44 வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கேட்பீங்க. பட் ஆனால் ரியாலிட்டி என்ன தெரியுமா, பேக் எண்டில் இதை நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த அளவுக்கு ஃபார் டேக்கு ஒரு $50 to $100 ஏர்ன் பண்ணுறதுக்கு மோர் தென் வந்து 5 to 7 years வந்து ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் தான் காரணம் எல்லாத்துக்குமே, சரிங்களா? நம்ம வந்து இன்றைக்கி வந்துட்டு நாளைக்கு மணி மேக் பண்ணலான்னா அது பாசிபிளே கிடையாது, சரிங்களா? அதை தாண்டி யாராச்சும் சொல்கிறாங்க ஒரு கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷன் ஆன அக்கௌண்ட் வாங்கிக்கிட்டு அது மூலிமா நீங்கள் மணி மேக் பண்ண முடியும் அப்படின்னு யாராச்சும் சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க உங்களை ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம், உங்கள்கிட்டருந்து மணி வாங்க போகிறாங்கன்னு அர்த்தம். ரீசன் என்ன சொல்கிறோன்னு புரியுதுங்களா? ஸோ இங்கே வந்து லேர்னிங் இஸ் வெரி மஸ்ட், ஓகேவா? நம்ம என்ன கற்றுக்குறோமோ அதுதான் நமக்கு வந்து ஃப்யூச்சரில் ரெவன்யூவாக நமக்கு வந்து மேக் பண்ணி கொடுக்கும். ரீசன் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ நான் வந்து வெப் டிசைனிங்கில் ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், வெப் டிசைன் பண்ணி கொடுத்துட்ருக்கேன், வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன், ஓகேங்களா? அதுபோல் வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸும் என்னால் வந்து ப்ரொஃபஷ்னலாக பண்ணி கொடுக்க முடியும், ஓகேங்களா? அப்படின்னும் போது இதை வந்து நான் ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணக்கூடாது, அதுதான் ஃப்ரீ லான்ச்சிங், புரியுதுங்களா? அதை தான் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம், ஓகேங்களா? இப்போ வந்து என்னால் வந்து வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி ஏற்றி கொடுக்க முடியும், கன்னடிக் சர்வீஸ் வந்து நீட் அண்ட் ப்ரொஃபஷனலாக பண்ணி கொடுக்க முடியும் ஃபியூர் Y.SEO-ல. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்சைட்டுக்கு ரெவன்யூ கம்மியாக வருதுன்னா கூட அதுக்கு எது போல் ஆர்டிகல்ஸ் வந்து ஃபர்தராக பப்ளிஷ் பண்ணிட்டு காம்படிட்டர் யாரும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கான கீவேர்ட்ஸில் கரெக்டாக ஒர்க் பண்ணுறது முடியும், ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணி நம்மளால் ஏற்றி கொண்டுட்டு போக முடியும். ஏன்னா இது எல்லாமே ஒரு டேட்டாவே எங்கிட்ட இருக்குது, அதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம வெப்சைட்டில் ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்ணி நம்ம வந்து மணி மேக் பண்ணிகிட்ருக்கோம், புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, இதில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு தான் உங்களுக்கு வந்து நான் இன்ஃபர்மேஷனாக பாஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க, லேர்ன் பண்ணிவிட்டு ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் மணின்றதை மேக் பண்ண முடியும், புரியுதுங்களா?
மறுபடியும் சொல்கிறேன், இங்கே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் யாரும் உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது, 90% நான் ஃப்ரீயாக தான் எல்லாருமே உங்களுக்கு சொல்கிறேன். அந்த 10% மட்டும்தான் நீங்கள் ப்ராக்டிக்கலாக கற்றுக்கணும், அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி லேர்ன் பண்ணிக்க முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைனா வேண்டான்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா ஃப்ரீயாக கற்றுக்க பிளாகர் இருக்கு, பிளாகில் போய் கற்றுக்கோ, இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஃபர்தராக வேர்ட் பஸ்வா. ஸோ அட்வான்ஸ் லெவலில் கற்றுக்கணும்னா மட்டும்தான் நம்ம வந்து அமௌண்ட் எங்கேயுமே வாங்குவோம். புரியுதுங்களா? சரி, இப்போ டாபிக் வந்துடலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடேல நமக்கு எவ்வளோ வந்திருக்கு? $57.44 வந்து கிடச்சிருக்கு. எஸ்டர்டே எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா $48.82 வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் ஓவராலாக எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா $204.49 வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? தென் திஸ் மந்தில் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா ஓவராலாக $709, அதனால் 709, ஓகேங்களா? அவரால் $700 வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம் இந்த மாதத்தில் மட்டும், சரிங்களா? தென் பேலன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக $984.25 வந்து நம்ம ஓவராலாக பேலன்ஸ் செக்ஷனில் இருக்குது. அது வந்து இந்த மாதம் 21ஆம் தேதி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து மூவ் பண்ணி விடுவாங்க. அதாவது கூகுள் ஆட்சன்ஸ் பிரச்சனை இருக்குது, 50 நாளைக்கு ஒரு டைம் தான் வந்து நமக்கு விட்ரால்ன்றது ஒன்று நடக்கும். உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிற நோட் பண்ணிகிட்டே வாங்க. மேலே இருக்கக்குள்ளே ஏர்னிங் செக்ஷன், இந்த ப்ளூ கலர் பாக்ஸ், அது வந்து பேக் ஹண்ட்ரட் எப்படி ஒர்க் ஆகுங்கிறது நான் நீட்டாக சொல்லிடுறேன், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு டுடே டாலர் எவ்வளோ தான் வரட்டுங்க, $1 வந்தாலும் சரி, $0.01 வந்தாலும் சரி, $10 வந்தாலும் சரி, $100 வந்தாலும் சரி, $1000 கூட வரட்டுமே, அது எவ்வளோ வந்தாலுமே டுடே டாலரில் அந்த செக்ஷனில், அதாவது டுடேவிலே இப்போ நான் $57.44 வந்துருக்கு இல்லையா, அந்த செக்ஷனில் நமக்கு எவ்வளோ வந்தாலுமே, ஓகேங்களா, திஸ் மந்தில் எவ்வளோ இருக்குது, $709 இருக்கு இல்லையா, அது கூட எப்போவுமே ப்ளஸ் பண்ணி தான் காட்டும். கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தன வரைக்கும் நமக்கு 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து எக்ஸாக்டிங்காக கரெக்டாக 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ பேஜ் வருது, எவ்வளோ ஆட் கிளிக் நடக்குது, எவ்வளோ இம்ப்ரெஷன் வருது அப்படின்றது கிளியர் கட்டாக ஒவ்வொரு 45 மினிட்ஸ் எக்ஸாக்டிங்காக அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும், சரிங்களா? ஸோ 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து எக்ஸாக்டிங்கான ரிப்போர்ட்டுமே நமக்கு வந்து கிடச்சிடும், சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் டுடே டாலர் நமக்கு எவ்வளோ வந்தாலுமே திஸ் மந்தில் ஆட் ஆகி தான் காட்டுன்றது வச்சு தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் நமக்கு $57.44 வந்து திஸ் மந்தில் $509 கூட சேர்த்து தான் ஓவராலாகவே $709 வந்து நமக்கு காமிச்சிட்ருக்குது. புரியுதுங்களா? முன்ன மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், $500 $709 கூட சேர்த்து தான் நமக்கு காமிச்சிட்ருக்குது, சரிங்களா? சரி, இப்போது உங்களுக்கு ஒரு க்வெஸ்சனாக இருக்கும், அது எப்படி ப்ரோ $709 ப்ளஸ் பண்ணி கிடையாதுன்னா, அதாவது நண்பா இன்றைக்கி டேட்டு ஒன்றுனா 1ஆம் தேதியிலேருந்து மந்த்து எண்டு 30 நாள் இருக்குன்னு வச்சுக்கலாம், அது 30 நாளுக்குள்ள இன்றைக்கி டாலர் 1 வருதா, நாளைக்கு ஒரு $5 வருதா, ஆக மொத்தம் அது $6, இது போல் ப்ளஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இங்கே 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து அப்டேட் ஆகும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த விதத்தில் இப்போ வந்து $57 இருக்குது அப்படின்னா அடுத்த 1 ஹவரில் $60 ஆக போகுது அப்படின்னா, அப்போது 709 கூட எக்ஸ்ட்ரா ஒரு $3 ப்ளஸ் பண்ணிக்கோங்க. அப்போது நமக்கு வந்து அப்படியே அப்படி அவ்வளோதான் 711 அந்த ரேஞ்சில் அப்படியே ப்ளஸ் ஆகிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். ஏன்னா புரியுதுங்களா? சரி, இப்போது டுடே டாலர் எவ்வளோ வந்திருக்குன்றது பார்த்துட்டீங்க. அதே போல் எஸ்டர்டே நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க, அதாவது நான் சொல்லியிருக்கேன் டுடே டாலர் எவ்வளோ வந்தாலும் திஸ் மந்தில் ஆட் ஆகி காட்டுன்னு சொல்லிட்டேன், சரியா? அப்போது டுடே டாலர் எல்லாமே திஸ் மந்தில் ஆட் ஆகி காமிச்சிச்சு அப்படின்னா, அப்போ எஸ்டர்டே அமௌண்ட் எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லி கேட்பீங்க இல்லையா? ஸோ டுடே டாலர் தான் எஸ்டர்டேவில் காட்டுது. புரியல, புரிகிற மாதிரி சொல்ல அப்படின்னா நண்பா, மோர் தென் நம்ம இது வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக 2 இயர்ஸ்க்கு மேலே நான் ஒரு லைஃப் ப்ரூஃபாகவே கொடுத்துருக்கேன். நைட்டு 12 மணிக்கு மேலே டுடேவில் இருக்கக்கூடிய டாலர்ஸ் எல்லாமே 12:30 மேலே, ஓகேங்களா, எஸ்டர்டே மூவ் ஆகிடும்னு சொல்லிட்டு லைவ் ரூப்பாக 2 இயர்ஸ்க்கு மேலே கொடுத்துருக்கேன். ப்ரீ வீடியோஸ்லாம் சேனல் இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஏன்னா 1000+ வீடியோஸ் மேலே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். ஒன் டைம் ப்ரீ வீடியோஸ் அப்படியே பழைய வீடியோ வந்தால் கூட பரவாயில்ல, பழைய வீடியோ வந்தாலும் ஒருத்தாக இருக்கும், ஏன்னா இன்ஃபர்மேஷன் அவ்வளோ இருக்கும், ஓகேங்களா? போய் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ டாப்பிக்கில் வரலாம் மறுபடியும். ஸோ டுடே டாலர் கரெக்டாக நைட்டு 12 மணிக்கு மேலே, எக்ஸாக்டிங்காக நைட்டு 12:05 அல்லது 12:10 இந்த டைமுக்கு நம்ம இந்த பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னா, டுடேவில் எவ்வளோ இருந்தாலும் சரிங்க, $1 இருந்தாலும் சரி, $1000 இருந்தாலும் சரி, $5000 இருந்தாலும் சரி, அது எல்லாமே எஸ்டர்டேவுக்கு மூவ் ஆகிட்டோம், சரிங்களா? அப்போ டுடேவில் என்ன ஆகும் அப்படின்னா 00:00 ஆகிட்டோம், சரிங்களா? கரெக்டாக மறுபடியும் 1 மணிக்கு, ஓகேங்களா, மறுபடியும் 1 மணிக்கு அந்த 12:00 to 1, ஓகேங்களா, இடையில இருக்கக்கூடிய அந்த 60 நிமிஷத்தில் நமக்கு எவ்வளோ பேஜு அண்ட் எவ்வளோ ஆடுகளுக்கு நடந்திருக்கோ மறுபடியும் 1 மணிலேருந்து அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும், ஓகேவா? தென் எஸ்டர்டேவும் லாஸ்ட் 7 டேஸும் வந்து எப்பவுமே கணக்கில் எடுத்துக்கவே கூடாது, ஏன்னா டுடே டாலர் தான் நமக்கு எஸ்டர்டேவில் வந்திருக்கு. அப்போ எஸ்டர்டேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு லாஸ்ட் 7 டேஸ்க்கு போயிடும். எப்பவுமே லாஸ்ட் 7 டேஸ்ன்றது அது அதிகமாகவும் காட்டும் கம்மியாகவும் காட்டும், ஸோ அது எப்பவுமே கன்ஃபியூஷன் எடுத்துக்கூடாது. ஏன்னா லாஸ்ட் 7 டேஸ்ன்றது அது 7 நாளுக்கான ரிப்போர்ட்டு, ஓகேங்களா? இப்போது இன்றைக்கி டே 1 வச்சுக்கலாம் எக்ஸாமுக்கு,
அப்போது 7 நாள் ரிப்போர்ட் அங்கே காட்டும். ஆனால் ஆல்ரெடி இன்றைக்கி டேட்டு தான் ஒன்று, அப்போ 6 நாள் ரிப்போர்ட்டு போன மந்த்லேருந்து கணக்கு பண்ணி எடுத்துக்கோ. எப்பவுமே மந்த் ஸ்டார்ட் ஆகி 1 வீக்கு அது கணக்கு தப்பாக தான் காட்டும், சரிங்களா? ஸோ எப்பவுமே மந்த் ஸ்டார்டிங் ஒரு 1 வீக் கழிச்சுட்டு எஸ்டர்டேவில் அண்டு லாஸ்ட் 7 டேஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு கரெக்டான ரிப்போர்ட் வந்து பார்க்க முடியும். ஆனால் டுடேவும் திஸ் மந்தில் இருக்கக்கூடியது மட்டும் அக்யூரியஸாக இருக்கும், ஒரு டாலர் கூட மிஸ் ஆகாது, ஒரு சென்ட் கூட மிஸ் ஆகாது, பர்ஃபெக்டாக இருக்கும், சரியா? சரி, அப்போ பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எங்கேருந்து ப்ரூவ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நண்பா கூகுள் ஆட்ஸ் பொறுத்த வரைக்கும் மந்த்துக்கு ஒன்ஸ் தான் நம்மளால் விட்டாலும் வச்சுக்க முடியும், சரிங்களா? தென் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மேனுவலாக வந்து ஸ்டார்டிங்கில் வந்து $300 வந்து கொடுத்துருந்தாங்க, இப்போலாம் $1000 மேலே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மேனுவலாகவே நம்ம செட் பண்ணி வச்சுக்க முடியும் நம்ம வெப்சைட்டில், அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் கொண்டுட்டு வந்துட்டாங்க, அப்டேட் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த விதத்தில் இப்போ வந்து பேலன்ஸில் வந்து இது வந்து போன மந்த்தோடைய அமௌண்ட்டுங்க, சரிங்களா? போன மந்த்து வந்து 30 நாள் வந்ததுக்கான அமௌண்ட் வந்து $984.25 வந்து போன மந்த்தோடைய அமௌண்ட்டு, ஓகேங்களா? இது வந்து இந்த மாதம் 21ஆம் தேதி வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து மூவ் பண்ணி விடுவாங்க. கூகுள் ஆட்ஸன்ஸ் பொறுத்த வரைக்கும் மணி மேக் பண்ணுறதுக்கு 1 மந்த் டைம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, அந்த மணி கொடுக்கறதுக்கு 20 நாள் டைம் எடுத்துப்பாங்க, ஓகேங்களா? அது ஏன் புரோன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இப்போது நிறைய பேர் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஆறுக்கணக்கு டிராஃபிக் இருக்கிறது இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுவீங்க, இல்லை ரெஸ்டாரண்ட்டு மாதிரி எதனா வெப்சைட் வச்சுருப்பீங்க, இல்லை என்னை போல் நீங்களும் ஒரு ஃப்ரீலான்ஸராக கூட இருப்பீங்க, ஓகேங்களா? எதாவது ஒன்று பண்ணிட்டு போங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வெப்சைட்டுக்கு டிராஃபிக்கே வரும்னு சொல்லிட்டு கூகுளில் ஆட்ஸ் ரன் பண்ணுறது, ஃபேஸ்புக்கில் ஆட்ஸ் ரன் பண்ணுறது, தென் இது போல் சோஷியல் மீடியாவில் அதாவது ஆட்ஸ் கேம்பிங் எங்கெங்கெல்லாம் பண்ண முடியுமோ அது போலலாம் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மணி மேக் பண்ணணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக நீங்கள்லாம் பண்ணிகிட்ருப்பீங்க, கரெக்டுங்களா? அது தப்பு, இது கூகுள் பாலிசி வேலியூஷன் அண்டு கூகுள் அகேன்ஸ்டாக வரும், ஓகேங்களா? ஸோ கூகுள் பாட் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த 20 டேஸ் அமௌண்ட் வந்து ஹோல்டு பண்ணுவாங்க, நம்மளுடைய ஆட்ஸஸ் அக்கௌண்ட்டில் ஃப்ரைஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ அந்த 20 நாளில் நமக்கு ஆர்கானிக்காக வந்திருக்கா, இல்லை ஒரே ஐபியில் வந்து மல்டிபிள் டைம் வந்து வேணும்னே ஒரு யூசர் வந்து ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்களா, இல்லை ஏதாவது பாட்டு யூஸ் பண்ணி, அதாவது டிராஃபிக் வரக்கூடிய பாட்டு யூஸ் பண்ணி ஆடு கிளிக் பண்ண வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு, அந்த பாட் என்ன பண்ணோன்னா பாண்டா அல்காரிதம் அண்டு பென்குவின் அல்காரிதம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்கேன் பண்ணும், சரிங்களா? ஸோ 20 நாளைக்கு வந்து அமௌண்ட்டை ஹோல்டு பண்ணியிருக்கிறது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரே ஐபியில் இருந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஆடு கிளிக் நடந்திருக்கு அப்படின்னா அது எல்லாமே வந்து இன்வேலிட் கிளிக்கு, மறுபடியும் சொல்கிறேன், இன்வேலிட் கிளிக்குன்ற மெத்தடில் மொத்த அமௌண்ட்டையும் மைனஸ் பண்ணி விட்டுருவாங்க, சரிங்களா? ஸோ அந்த மைனஸ் பண்ணிட்ட அமௌண்ட்டு போக தான் உங்களுக்கு வந்து நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ரிசீவ் ஆகும், சரிங்களா? ஸோ 20 நாளைக்கு அமௌண்ட் வந்து ஹோல்டு பண்ணியிருப்பாங்க, 21ஆம் தேதி நமக்கு வந்து பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 00 மாறிடும், சரிங்களா? பேலன்ஸில் வந்து 00 மாறிட்டு கீழே பாருங்கள், லாஸ்ட் பேமெண்ட்டு கிட்டத்தட்ட $517.25 வந்து இருக்கு இல்லையா, அந்த செக்ஷனுக்கு உங்களுக்கு வந்துட்டாலே சரி, ஓகேங்களா? உங்களுக்கு எவ்வளோ அங்கே இருக்கோ, இப்போ $984.26 வந்து லாஸ்ட் பேமெண்ட்டுக்கு மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அப்படியே வந்துடும், $1 கூட மைனஸ் ஆகாமல். அதுவே வந்து பேலன்ஸ்லேருந்து கீழே வரும்போதே, லாஸ்ட் பேமெண்ட்டுக்கு வரும்போதே ஒரு $10 இல்லை $100 இல்லை அதை தாண்டி தான் கீழே வந்திருக்கு, கம்மியாக வந்திருக்குன்னா உங்களுக்கு லாஸ்ட் பேமெண்ட்டில் என்ன அமௌண்ட் காட்டுதோ அதுதான் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து 4 டேஸ் கழிச்சு ரிசீவ் ஆகும். 21ஆம் தேதி நைட்டு உங்களுக்கு டெபிட் பண்ணுவாங்க, 0 அந்த பேலன்ஸ் வந்து 00 மாற்றுவாங்க. 21ஆம் தேதி நமக்கு டெபிட் பண்ணிவிட்டு மோர் தென் 3 to 4 டேஸ் கம்பல்சரி பேங்க் வந்து ஹாலிடேவாக இருக்கக்கூடாது, ஒர்க்கிங் டேவாக தான் இருக்கணும், சரிங்களா? ஸோ ஹாலிடேவாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அதை வீக்லி தள்ளி போகலாம், இந்த 4 டேஸ்ன்றது அந்த என்ன ஒரு அது அந்த கண்டினியூஸாக ஒரு 3 டேஸ் ஒர்க்கிங் டேவாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வரும், ஓகேங்களா? எனக்குலாம் அது போல் 10 நாள் கூட ஆயிருக்கு ஒரு சில டைமில், சரிங்களா? ஸோ தெரிஞ்சுக்கோங்க, கம்பல்சரி ஒர்க்கிங் டேவாக இருக்கணும், உங்களுடைய பேங்க்கு பொறுத்து, தென் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் பிரான்ச்சு பொறுத்து 1 or 2 டேஸ் முன்ன பண்ணி வரும். இப்போ 21ஆம் தேதி நைட்டு டெபிட் பண்ணி நமக்கு பேங்க்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா 24ஆம் தேதி நைட்டுலாம் மோர் தென் 90% கிரெடிட் ஆகிடும். ஒரு சிலருக்கு வந்து 25ஆம் தேதியாக இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து 26, 27 ஆகும், ஓகேங்களா? அதுதான் கொடுமையிலும் கொடுமை, சாட்டர்டே சண்டேலாம் வந்துருச்சுன்னா சுத்தம், புரியுதுங்களா? ஏன்னா அது ரெண்டு நாளும் மோர் தென் பேங்க் வந்து மந்த் எண்டுன்னும் போது ஹாலிடேவாக போயிடும், ஓகேங்களா? அப்படின்னும் போது அந்த டேட்டெல்லாம் நமக்கு வந்து அமௌண்ட்டு வர்றது கிரெடிட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டம்தான், சரிங்களா? ஸோ சாட்டர்டே சண்டே போக மண்டே அதுபோல் மோர் தென் ஒரு கண்டினியூஸாக 4 டேஸ் ஒர்க்கிங் டேவாக இருந்தால் மட்டும்தான் அமௌண்ட் வந்து சீக்கிரமாக ரிசீவ் ஆகும், சரிங்களா? தென் உங்களுடைய பேங்க்கை வந்து இந்தியன் பேங்க், எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் அது போல் உங்களுடைய பிரான்ச் பொறுத்து 1 or 2 டேஸ் முன்னையும் வந்துடலாம், ஓகேவா? சரி, இப்போது
ஓவராலாக மேலே இருக்கக்கூடிய ஏர்னிங் செக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு பேக்ஹண்டில் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் கூகுள் ஆட்ஸன்ஸ் பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகும். ஒன்று, இது வந்து டேரெக்டாக வயர் ட்ரான்ஸ்ஃபர் பேங்க் டு பேங்காக தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் யாரும் பயப்பட வேண்டியதில்லை. ஒரு பிகினராக இருந்த ஃபஸ்ட் டைம் வந்து இது எப்படா நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து காசு வரும்னு சொல்லி பயப்படலாம் வேண்டியதில்லை. நம்ம எப்படி நம்ம பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுத்து மற்றவங்களுக்கு காசு போட சொல்கிறோம் அதுபோல் தான். ஆனால் இது வந்து டயர் ஒன் கண்ட்ரிலேருந்து அமௌண்ட் வரதால இன்டர்நேஷ்னல் பேமெண்ட்ன்றதால வயர் ட்ரான்ஸ்ஃபர். இது வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஐஎஃப்சி கோடுன்னு இருக்கு இல்லையா, கம்பல்சரி உங்களுடைய பாஸ்புக் எடுத்து பாருங்கள், அதில் ஐஎஃப்சி கோடுன்னு இருக்கும், ஓகேங்களா? தென் இப்போ வர மாடல் வந்து பார்த்தாச்சுன்னா உங்களுடைய பாஸ்புக்கிலே ஐஎஃப்சி கோடுக்குள்ளேயே மோர் தென் அது ஒரு சில பேங்க் பொறுத்து வந்து ஷிஃப்ட் கோடுன்னு கொடுத்துருப்பாங்க. அது ஷிஃப்ட் கோடுனா வச்சு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பேமெண்ட் வந்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு கம்பல்சரி ஷிஃப்ட் கோடுன்றது ஒன்று தேவை, சரிங்களா? அந்த ஷிஃப்ட் கோடு இருந்தால் மட்டும்தான் அமௌண்ட் வந்து நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதே தான் யூடியூப் சேனலுக்கும் சரி வெப்சைட்டுக்கும் சரி. உங்களுக்கு வந்து யூடியூப்லேருந்து ரெவன்யூ வரணும் அப்படின்னாலும் வெப்சைட்லேருந்து ரெவன்யூ வரணாலும் சரி பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. அப்போது ஐஎஃப்சி கோடு கீழே உங்களுக்கு ஷிஃப்ட் கோடுன்னு சொல்லி கேட்கும். அந்த ஷிஃப்ட் கோடு கரெக்டாக உங்களுடைய பேங்க்கில் போய் நீங்கள் கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த கோடு இருந்தால் தான் உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகும், இல்லைனா உங்களுடைய அமௌண்ட் வந்து ஹோல்டு பண்ணிவிடுவாங்க, புரியுதுங்களா? சரி, இன்னைக்கு $57.44 வந்திருக்குல்ல, இப்போது இது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அது வந்ததுக்கான ரீசன் என்னன்றது அதையும் நம்ம பார்த்துருவோம். கையோட கீழே பாருங்கள் பேஜஸ், 863 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு குவெஸ்டின் கேட்கலாம், இந்த 863 பேர் வந்ததால் $57.44 வந்திருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. கீழே பாருங்கள் கிளிக்ஸ்ன்னு பற்றி எவ்வளோ இருக்குது, கிட்டத்தட்ட 19 ஆடுகளுக்கு இருக்குது. அப்படின்னா என்னோடய வெப்சைட்டுக்கு 863 பேர் வந்திருக்காங்க, அதில் 19 பேர் வந்து ஆடை கிளிக் பண்ணியிருக்காங்க. கூகுள் ஆட்ஸன்ஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம வெப்சைட்டுக்கு எவ்வளோ பேர் வராங்கன்றது முக்கியம் கிடையாது, அவங்க எந்த அளவுக்கு ஆர்கானிக்காக வராங்க, முக்கியமாக எந்த கண்ட்ரிலேருந்து உள்ளே வராங்கன்றதான் மெயினே, சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸன்ஸ் பொறுத்தவரைக்கும் நமக்கு ஆடு கிளிக் நடந்தால் தான் ரெவன்யூன்றது ஒன்றும் அதிகமாக இருக்குமா தவிர பேஜ் வியூஸ்க்கோ இம்ப்ரெஷனுக்கோ காசு கொடுக்க மாட்டாங்க கூகுள் ஆட்ஸன்ஸ்லேருந்து, சரிங்களா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன், பேஜ் வியூஸ்க்கோ இம்ப்ரெஷனுக்கோ காசு கொடுக்க மாட்டாங்க. ஆட் கிளிக் இஸ் மஸ்ட்டு, ஆட் கிளிக் கம்பல்சரி நடந்தே தீரணும், சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் 19 பேர் ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க. 19 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் நமக்கு கிட்டத்தட்ட $57.44 ஃபார் டேவுக்கு வந்து கிடச்சிருக்கு, சரியா? சரி, பக்கத்தில் இருக்கக்கூடிய பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி அது என்னென்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு யூஸர் வந்து ஆடு கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அந்த பேஜ் ஆர்பிஎம் எவ்வளோ இருக்குது, $66.56 வந்து இருக்குது. அப்படின்னா ஒரு யூஸரை வந்து ஒருத்தர் ஆடு கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு $66.56 வந்து கிடைக்கணும். ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்குதா? கிடைக்கலங்க. கீழே பாருங்கள் சிபிசி எவ்வளோ இருக்குது, ஓவராலாக $3.02 இருக்குது. அப்படின்னா ஒரு யூசர் வந்து ஒருத்தர் ஆடு கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு $3.02 விதத்தில் கிடைக்குது, சரிங்களா? அப்போ ஏன் ப்ரோ மேலே இருக்கக்கூடிய இந்த பேஜ் ஆர்பிஎம் $66.56 அந்த அளவுக்கு ஏன் ப்ரோ ஒரு ஆடு கிளிக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நண்பா இதுதான் ஹைலைட்டான ஒரு ஏரியா. என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரீஸ்ங்க, இது வந்து டுடே டாலர் பாருங்கள் $57.44 இருக்கு இல்லையா, அது எந்தெந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்குன்றதுக்கான ரிப்போர்ட்டை தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க, சரிங்களா? ஸோ இதில் யுனைடெட்ஸ், இந்தியா, தென் பாகிஸ்தான், நேபாள், இதெல்லாம் பார்த்தீங்களா? இதில் முக்கியமாக இந்தியாவிலேருந்து பாருங்கள் 382 பேர் வந்திருக்காங்க, புரியுதுங்களா? 382 பேர் வந்திருக்காங்க. சிபிசி ஒரு ஆடுகளுக்கு நடந்தது அப்படின்னா 0.02 கண்டிப்பாக இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்குமே 0.02 அதிகபட்சம் 0.05 10 சென்டுக்குள்ளே தான் இருக்கும். ஒரு டாலர் கூட கம்பல்சரி உங்களுக்கு வராது, ஓகேங்களா? ஸோ ரீசன் என்ன அப்படின்னா நாம் ஒர்க் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸுங்க, நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டயர் ஒன் கண்ட்ரி தான் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நான் அதிகமாக ஒர்க் பண்ணக்கூடியது வந்து யூஎஸ், அதாவது யுனைடெட்ஸ் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ், கத்தார், ஜெர்மனி, இது போல் ஒரு 20 கண்ட்ரியை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுவேன். அதில் ஸ்பெசிஃபிக்காக யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, இது 4 கண்ட்ரி தான் நம்ம ஃபோக்கஸாக ஒர்க் பண்ணுவோம், சரிங்களா? ஏன்னா அதர் கண்ட்ரியை டார்கெட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணால் மட்டும்தான் கூகுள் ஆட்ஸன்ஸ் பொறுத்தன வரைக்கும் நம்மளால் மணின்றது நல்லா பார்க்க முடியும், அதாவது அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும், சரிங்களா? தென் இந்தியாவை பேஸ் பண்ணி நீ ஒர்க் பண்ணுற அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ணுங்கள், நான் வேண்டாம்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் போடுற எஃபெக்ட்டுக்கு ரிசல்ட் இருக்காதுன்றது ஃப்யூச்சரில் உங்களுக்கே புரியும். ஏன்னா இது வரைக்கும் நான் ஆட்ஸன்ஸில் போய் செக் பண்ணி பாருங்கள், என் சேனலில் 1000 வீடியோக்கு மேலே பப்ளிஷ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறேன்னா 1000 வீடியோவில் நீ ஒரு 150 வீடியோ ரேண்டமாக நீ கிளிக் பண்ணி எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு நோட் பண்ணிப்பார், உனக்கு அப்போ தான் புரியும். ஏன்னா இந்தியா பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு டேட்டா சொல்லணும் அப்படின்னா
இந்தியாவிலேருந்து உனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 30,000 பேர் வந்தா வந்தால் மட்டுமே $15 கிடைக்கும். எக்ஸாக்டிங்காக சொன்னோம் அப்படின்னா 30,000 பேர் வராங்க அப்படின்னா $5 கிடைக்கும். அப்போது இந்தியாவிலேருந்து 30,000 பேர் வர வச்சு $5 வர வைக்கிறதுக்கு நீங்கள் மோர் தென் 3 to 5 years வந்து ஒர்க் பண்ணணும். ஏன்னா 5 to 10,000 ஆர்டிக்கல் உங்கள் வெப்சைட்ல இருந்தால் தான் 3000 ஆர்டிகல்ஸ் ரேங்க் ஆகும். புரியுதுங்களா? இதுலேயுமே அப்டேட்டடாக இருக்கணும், இதில் பேக் லிங்க் எடுக்கணும், டொமைன் அத்தாரிட்டி வச்சு எல்லாம் எப்படி சொல்கிறது காம்படிட்டர்லாம் நமக்குள்ள வர விடாமல் அவங்களுக்கு எப்படி சொல்கிறது ஒவ்வொரு கூகுளுடைய கோர் அப்டேட்டுக்கும் நம்ம பார்த்து பார்த்து வேலை செஞ்சுட்ருக்கணும் இதில், சரிங்களா? ஸோ இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது தப்பு இல்லை, பட் ஆனால் ஒர்க்குக்கான ரிசல்ட் இருக்காதுன்றதை இந்த இடத்த நான் சொல்ல வரேன், சரிங்களா? ஸோ புரிஞ்சுக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் ஆர்பிஎம்ன்றது நமக்கு எதை பொறுத்து வருதுன்னா நாம் ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ்க்கு வருதுங்க. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸ் லாயர், கார் ஆக்சிடென்ட், பைக் இன்சூரன்ஸ், இன்சூரி லாயர், இது போல் ஃபுல் அண்ட் ஃபுல் டயர் ஒன் கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறேன், புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து சிபிசி அண்டு பேஜ் ஆர்பிஎம்ன்றது ரொம்பவே டீசெண்டாக அண்டு எனக்கு மேனேஜபிளாக எந்த அளவுக்கு போதுமோ அந்த அளவு நான் கொண்டு வந்து வச்சுருக்கேன், ஓகேவா? ஸோ உங்களுக்கும் ரெவன்யூ வேணும், உங்களுக்கும் ஆட்சன்ஸ்லேருந்து மணி மேக் பண்ணும் அப்படின்னா தயவு செஞ்சு டயர் ஒன் கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். முக்கியமாக இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி ஆர்டிகல்ஸ் போட்டால் மட்டும்தான் ரெவன்யூன்றது அதிகமாக வரும், ஓகேவா? தென் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிடிஆர் பேஜ் ஆர்பிஎம் எதனால் வருது அப்படின்னா பேஜ் ஆர்பிஎம் நம்ம வெப்சைட்டுக்கு பேஜ் யூஸ் வந்துருக்குல்லையா, அவங்க பேஜ் யூஸ்ன்றது யூசர்ஸ் தான் நான் சொல்கிறேன், சரியா? ஸோ ஒரு யூசர் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வந்து எவ்வளோ நேரம் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே இருக்காங்களோ அதை பொறுத்து தான் இந்த பேஜ் ஆர்பிஎம்ன்றது வரும். தென் குவாலிட்டியாக பேஜ் ஆர்பிஎம் பேஜ் இம்ப்ரெஷன் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா தென் ஒரு 1000 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வராங்க, ஒரு 1000 பேஜ் வருது அப்படின்னா இம்ப்ரெஷன் 6000 இம்ப்ரெஷன் வந்து கிராஸ் ஆகணும். மறுபடியும் சொல்கிறேன், 6000 இம்ப்ரெஷன் வந்து கிராஸ் ஆனால் தான் அது ரொம்பவே குவாலிட்டியான யூசர்ஸ்னு நம்ம வந்து சொல்வோம். இதுக்கு கீழே கம்மியாக இருக்குன்னா அது அந்த அளவுக்கு யூசர்ஸ் வந்து குவாலிட்டியாக இல்லை, வரக்கூடியவங்க எல்லாமே வராங்க வெளியே போயிடுறாங்க அப்படி தான் இருக்கும், புரியுதுங்களா? ஸோ அது குவாலிட்டியாக இல்லைன்னு அர்த்தம், சரியா? தென் பேஜ் சிடிஆர் வந்து 2.20% வந்து இருக்குது. இப்போதைக்கு ஆட்சன்ஸ் கொண்டு 100% சேஃப் ஜோன் இருக்குது. எப்பயுமே பேஜ் சிடிஆர் வந்து 10 மேலே போகக்கூடாதுங்க. 10 மேலே போயிடுச்சு அப்படின்னா உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து கம்பல்சரி வந்து ஆல்லிமிட்ன்ற ப்ராப்ளத்துக்குள்ளே போயிடும், சரிங்களா? ஸோ ஆல்லிமிட் வரக்கூடாது, ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி பேஜ் சிடிஆர் வந்து 10 தான் மெயின்டெயின் பண்ணி ஆகணும், ஓகேவா? தென் அது டே பேக்கப்பில் பார்த்தாலும் சரி, அது லாஸ்ட் 7 மந்த்து அண்டு 6 எப்படி பார்த்தாலுமே 10 உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் பேஜ் சிடிஆர் இருக்குது அப்படின்னா ஒரு 3 to 5 சர்வே பண்ண முடியும், ஓகேவா? தென் முக்கியமாக இதில் நமக்கு மோர் தென் டுடேவில் பாருங்கள் $58 வந்துக்கான ரீசன் என்னன்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். யுனைடெட்ஸ்லேருந்து நமக்கு மோர் தென் 485 பேர் வந்திருக்காங்க. ஒரு ஆடுகளுக்கு அவரேஜாக $4.41 விதத்தில் நமக்கு கிடச்சிருக்கு. தென் ஓவரால் $57.20 ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு யூஸ் தான் கிடச்சிருக்கு, சரிங்களா? ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் ஆட்சன்ஸ் பற்றி உங்களுக்கு இன்னுமே ஒரு ஃபர்தராக டீட்டெயிலாக அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி உங்களுடைய டவுட் என்னவோ நீங்கள் கேட்டுக்கலாம். அது இல்லாமல் வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க, ஓகேங்களா? தென் அதில் ரெஃபரன்ஸ் கோர்ஸில் தான் சொல்கிறேன். முக்கியமாக நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷனுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, கூகுள் ஆட்சன்ஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகணும் அப்படின்னா நம்மக்கிட்ட கன்டென்டிங் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஃபார் ஆர்டிகல் 150 and 200 ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்கோம். தென் இப்போதைக்கு ஆஃபர்ஸுமே போயிட்டுருக்கு. நீங்கள் யாராச்சும் 10 ஆர்டிகல் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து ஜென்ரல் ட்ரெஸ் ப்ரீமியம் திங்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், ஒன்று. அதுவே 30 வாங்குறீங்க அப்படின்னா ஜென்ரல் ட்ரெஸ் ப்ரீமியம் தீம்ஸ் இன்க்ளூட் வந்து பார்த்தீங்கன்னா 300 டூஃபாலோ பேக் லிங்க்குமே வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஒரு தீம்ஸ் வந்து நீங்கள் தனியாக வாங்கணும் அப்படின்னா 5000 இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வாங்குவீங்க, ஆனால் நீங்கள் 10 ஆர்டிகல் வாங்குறீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் 2000 தான் ஆகும். உங்களுக்கு 2000 10 ஆர்டிகளும் கொடுத்து ஜென்ரல் ட்ரெஸ் ப்ரீமியம் தீம்ஸ் ஃப்ரீயாக ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ ஆஃபர் போயிட்டுருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க, சரிங்களா? ஸோ கன்டென்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. நீங்கள் மோர் தென் எனி கேட்டகரியில் நீங்கள் கீவேர்ட்ஸ் கொடுத்து கேட்டாலுமே என்னால் ஆர்டிகல் ப்ரொஃபஷனலாக அண்ட் ஃபியூர் வைட் எஸ்யூ ஃபாலோ பண்ணி ஆர்டிகல்ஸ் வந்து நல்லா ப்ரொவைட் பண்ண முடியும், சரிங்களா? தென் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்கு பேக்லிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. தென் என்னோடய வெப்சைட் நேம் வந்து MrFull.com, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னோடய வெப்சைட்டுக்கு எவ்வளோ டொமைன் அத்தாரிட்டி அண்டு டொமைன் ரேட்டிங் அண்டு பேக்லிங்க் எவ்வளோ இருக்குன்றது ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் நம்ம வெப்சைட் எப்படி ப்ரொஃபஷனலாக ரன் பண்ணுறோம் அப்படின்றது, சரிங்களா? தென் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்லிங்க் கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ வர்றதுக்கு நமக்கு பேஜு மட்டும்தான் முக்கியமானு சொல்லி கேட்டிங்கன்னா அதில் பாதிக்கு பாதி பேக் லிங்க் தான் மெயினாக ரோலாக இருக்கும், ஓகேங்களா? 15% யூசர்ஸ் வருது, நம்ம என்ன தான் ஆர்டிகல் போட்டு காம்படிட்டர் கூட நம்ம புஷ் பண்ணாலுமே பேக் லிங்க் தான் நமக்கு கை கொடுத்து மேலே கொண்டு போய் நிறுத்தோம், சரிங்களா? ஸோ பேக் லிங்க் வந்து வெரி மஸ்ட். பேக் லிங்க் பற்றி ஆல்ரெடி நம்ம சேனல் எவ்வளோ வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். பேக் லிங்க் இருந்தால் தான் வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வரும், டிராஃபிக் வந்தால் தான் ஆடுகளுக்கு நடக்கும், ஆடுகளுக்கு நடந்தால் தான் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். ஸோ உங்கள் வெப்சைட்டுக்கு பேக் லிங்க் இல்லை அப்படின்னா பேக் லிங்க் சர்வீஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ காண்டாக்ட் நம்பருக்கு நம்ம
டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு இல்லையா, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப்பில் ஆஃபர்ஸ் போகும்போதுனா ஸ்டோரியாக வைப்பேன், நீங்கள் பார்த்துக்கலாம் சரியா. தென் அடுத்ததாக வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி நம்ம ஏற்றி கொடுத்துட்ருக்கோம், டொமைன் ரேட்டிங் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா. தென் இது போக வெப்சைட் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது, ஆட் பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறது, வெப்சைட் ஆடிட்டிங் பார்த்து ஏதாவது ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறது, வெப்சைட் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது, அதுபோல் வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மூணு விதமான பேக்கேஜ் இருக்குது, 7000 ரூபா, 15000 ரூபா, 25000 ரூபா ஓகேங்களா. ஒவ்வொரு பேக்கேஜில் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. 7000 ரூபா பேக்கேஜில் வந்து ஜஸ்ட் ஃபார் வெப்சைட் மட்டும் பில்டு பண்ணி கொடுத்துருவேன். 15000 ரூபா பேக்கேஜில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங் மட்டும்தான் ஓகேங்களா, அதை டீச் பண்ணுவேன். 25000 பேக்கேஜில் உங்களுக்கு வந்து வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துருவேன், அதில் எந்த ஒரு டீச்சிங்குமே உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்காது. இது வந்து ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன், கால் பண்ணுங்கள், இன்னுமே டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் சரியா. தென் இது போக வெப்சைட் சம்மந்தமாக மறுபடியும் சொல்கிறேன், A to Z எல்லா சர்வீஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் வந்து லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு பிகினராக இருக்கீங்க, எங்கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது, அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் ஃபார் ஃப்ரெண்ட்லியாக கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அதாவது தெரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்க, அது டேரெக்டாக கால் பண்ணி பேசிட்டு போயிடலாமே, எதுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வந்து எந்த ஷையாக ஃபீல் பண்ணணும் அவசியமே கிடையாது. கால் பண்ணுறீங்க, உங்களுக்கு நீங்கள் கேட்குற இன்ஃபர்மேஷனுக்கு நான் ஆன்சர் கொடுக்க போகிறேன், அதை ஃபர்தராக நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு தென் ஃபர்தராக நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஃபர்தராக ஒர்க் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ அது இல்லாமல் பிளாகிங்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க, வந்த உடனே மணி மேக் பண்ணிடலான்னா ஸ்டார்டிங்கே சொன்னாதான். இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பிளாகிங்னு நினச்சிட்டாலே டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உன்னால் வந்து டைம் கொடுத்து ஒரு நாளைக்கு 3-5 மணி நேரம் வேலை செய்ய முடியினா வெப்சைட்டுக்கு வா, எல்லாம் வரவே வராது, உனக்கு இந்த ஃபீல்டு செட்டே ஆகாது ஓகேவா. நீ எழுதி வச்சுக்கலாம். ஏன் ப்ரோ இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இன்ஷியலில் மொதல் நீங்கள் ஒரு டொமைன் ஹோஸ்டிங் வாங்கி வெப்சைட் நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா, மோர் தென் நீங்கள் ஒன்னில் அதாவது எக்ஸாண்டிங்காகவே வச்சுக்கலாம், 1 இயர் நீங்கள் டைம் கொடுக்குறது கொடுத்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. 1 இயர் நீங்கள் டைம் கொடுத்து லேர்ன் பண்ணுறதுக்கே உங்களுக்கு டைம் போயிடும் ஓகேங்களா. ஸோ அந்த 1 இயரில் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணுறீங்களோ அதுதான் நெக்ஸ்ட் இயரில் உங்களுக்கு வந்து மணி மேக் பண்ண கொடுக்கும், அதாவது கொடுக்கும் ஓகேவா. ஸோ புரிஞ்சுக்குங்க, இங்கே டைம் இருக்குன்னா வெப்சைட்டுக்குள்ளே வாங்க, டைம் இல்லை நான் வந்து சும்மா ஒரு பேசிக் வந்து ஒரு லேர்ன் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் பிளாகர் இருக்குது, பிளாகரில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 1 மந்த் பிளாகரில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாலும் மட்டும் அட்வான்ஸ் லெவல் கற்றுக்கணும்னு நினச்சி உள்ள வாங்க. ஏன்னா ஸ்டார்டிங் எடுத்தோடனே ஒரு ஹோஸ்டிங் டொமைன் வாங்கி வெப்சைட் பில்டு பண்ணுறதுக்கு 5000 நீங்கள் ஓன் ரிஸ்க் எடுத்து பண்ணால் கூட 5000 இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க சரிங்களா. தென் அதுலேயுமே நீங்கள் ப்ரீமியமாக போயாச்சுன்னா ஒரு தீம்ஸ் பர்ச்சேசிங் பண்ணிங்கன்னா அதுவே 10-15K போயிடும் புரியுதுங்களா. ஸோ வேல்யூ ஃபார் மணி, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா பிளாகரில் 1 மந்த் ஒர்க் பண்ணு, பிடிச்சிருக்குன்னா கண்டினியூ பண்ணு, இல்லைனா அப்படியே போயிடலாம். ஆனால் வேர்ட்பிரஸ் பொறுத்த வரைக்கும் ஃபார் இயர்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம வெப்சைட் அண்ட் ஹோஸ்டிங் டொமைன்ஸ்லாம் வந்து நம்ம ரினியூவல் பண்ணணும், அதுக்கு ஒரு 6-5000 மோர் தென் ஆகும். நீங்கள் வாங்கக்கூடிய ஹோஸ்டிங்குடைய கம்பெனி பொறுத்து ப்ரைஸ் வந்து வேரியபிள் ஆகலாம் சரிங்களா. ஸோ இங்கே டைம் வந்து யாருக்குமே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காது. ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ரெண்ட்டுக்கு தான் நம்ம வெப்சைட்டுக்கு வந்து நம்ம வேலை செஞ்சுட்ருக்கோம். நம்ம என்ன தான் காசு கொடுத்து ப்ரொஃபஷனலாக நான் டொமைன் அத்தாரிட்டி அவ்வளோ வச்சுருக்கேன், 50க்கு மேலே வச்சுருக்கேன், பேக்லிங்க் 1 லட்சம் பேக்லிங்க் வச்சுருக்கேன், 1 மில்லியன் பேக்லிங்க் வச்சுருக்கேன், அதெல்லாம் அங்கே பேசாது. டொமைனுக்கு வந்து ரினியூவல் பண்ணி தான் நம்ம எல்லாருங்க வேலை செஞ்சுட்ருக்கோம், ஹோஸ்டிங்கு நம்ம ரினியூவல் பண்ணி தான் வேலை செஞ்சுட்ருக்கோம். இங்கே யாரோட டொமைன் அவங்களது பர்மனெண்ட்டு கிடையவே கிடையாது, அவங்க எக்ஸ்பீரி ஆகி போச்சுன்னா அது போனால் போனது தான் புரியுதுங்களா. ஸோ இங்கே டைமிங்கே மாதிரி தான், நீ 1 இயருக்கு ஒரு ஹோஸ்டிங் டொமைன் வாங்குற அப்படின்னா கற்றுக்கணும், கற்றுக்கிட்டு உன்னால் மணி மேக் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சினா உள்ளவா. நான் கற்றுக்கலாம் டைம் கிடையாது, நான் மானிட்டேஷன் ஆனால் அக்கௌண்ட்டே காசு கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னா அது வேஸ்ட்டு, உன்னால் மணி மேக் பண்ணவும் முடியாது. சம்டைம் இப்படி யாராச்சும் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க உங்களை ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க சரிங்களா. ஸோ ஆல்ரெடி நம்ம வெப்சைட்டில் வந்து ப்ரீமியம் தீம்ஸ் செல் பண்ணுறதுக்கான ஜெனரல் ப்ளஸ்க்கான வீடியோஸ் கொடுத்துருக்கோம், கண்டக்டிங் சர்வீஸ்க்கான வீடியோ கொடுத்துருக்கோம், சேனலுக்கு கூட மோர் தன் வீடியோஸ் செக் பண்ணி பாருங்களா ஒன் டைம். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். வீடியோ பிடிச்சினா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏன்னா டவுட் இருக்குன்னா டேரெக்டாக கால் பண்ணிவிடுங்க. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.